சத்குரு. So what is presence? Presence அப்படினா என்ன? ஒரு மனிதர் அப்படினா என்ன? இது ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள். பிரசன்ஸ் அதாவது இருப்பு அப்படின்றது பிரபஞ்சமயமான ஒரு தன்மை. இது என்னோடதோ உங்களோடதோ கிடையாது. எப்பவுமே அபாரமான ஒரு பிரசன்ஸ் இருக்குது, இருப்பு இருக்குது. இது எப்படின்னா, காற்று இருக்குது, காற்று இருக்கிறதால ஒரு மலர் மலருது. உலகத்துடைய இந்த பகுதியை சேராதவங்க இந்த மலரை பார்த்திருக்க மாட்டீங்க. ரொம்ப நறுமணமான மலர்கள்ல இது ஒண்ணு. மலர் மலருது, இதனுடைய நறுமணத்தை காற்றுல வீசுது. ஒரு விதத்தில் இது இந்த மலருடைய இருப்பா மாறுது. நீங்க அந்த பக்கமா நடந்து போனா இந்த மலருடைய இருப்பு நீங்க உணர்வீங்க. தன்னளவிலேயே இதனால இதை செஞ்சுக்க முடியாது. அங்க காற்று இருக்கிறதுனால அது மேல சவாரி செய்யுது. அதனால இருப்பு அப்படின்னா இது எனக்கும் உங்களுக்கும் சொந்தமானது கிடையாது, அது இருக்குது. கேள்வி என்னன்னா, நீங்க அதுக்கு திறந்திருக்க முடியுமா? இது மேல கொஞ்சம் சவாரி செய்ய முடியுமா? அசிங்கத்துக்கும் கூட அதுக்குன்னு ஒரு இருப்பு இருக்கு. ஒரு மலருக்கு அதுக்குன்னு ஒரு இருப்பு இருக்கு. அதனால நம்மளுடைய தன்மைய இந்த அடிப்படையான இருப்பு மேல சவாரி செய்ய நாம விடுறோம். யாரு இருக்கமா கான்கிரீட் மாதிரி ஆயிட்டாங்களோ, உடல் அளவில் மட்டும் இல்லை எல்லா விதத்திலையும் இப்படி இறுகி போயிருந்தா அவங்க இதுதான் எல்லாம்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வைரஸ் தேவைப்படுது. ஆமா, உங்களோட பொருள் நிலையிலான உடலோ, உடல் ரொம்ப உறுதி ஆயிடுச்சுன்னா, இல்லை ரொம்ப அழகாயிடுச்சுன்னா, இல்ல மனம் ரொம்ப உறுதி ஆயிடுச்சுன்னா, அது ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்கிச்சுன்னா, அப்போ இது தன் அளவிலேயே ரொம்ப உறுதியா திடமாயிடுது. இந்த இருப்ப உணர்றதில்ல. நம்மளோட உயிர் எது மேல சவாரி செய்தோ அந்த இருப்ப உணர்றதில்ல. இது தன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்குது. திடீர்னு வைரஸ் பத்தின பயம் வருது, கொஞ்சம் பதற வைக்குது. அந்த அளவுக்கு இது திடமானது இல்லைன்னு புரிய ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தங்க தும்முனாலே நீங்க இறந்து போயிடலாம் இல்லையா? உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நீங்க பயமுறுத்த விரும்பினா யாரோ ஒருத்தங்க இதை கட் பண்ணி எடுத்து சத்குருவுக்கு கரோனா வைரஸ் வந்துடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வரிசையில நின்றுட்டு இருந்தீங்கன்னா, எல்லாமே இப்ப வரிசை தான், அதுவும் நீளமான வரிசைகள். ஏன்னா 6 அடி இடைவெளி விட்டு நிக்கணுமே. உங்களோட வங்கி, மளிகை கடை, நீங்க எங்க போனாலும் நீண்ட வரிசை. உங்களுக்கு சீக்கிரமா இடம் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் இருந்தா போதும், உங்க பின்னாடி இருக்கிறவங்க இன்னும் இருப்பாங்க, ஆனா உங்க முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் காணாம போயிடுவாங்க. நீங்க போயிடலாம். ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க இந்த வரிசையில முன்னாடி போறதுக்குள்ள வேற எங்கேயோ உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு மக்கள்லாம் ஆம்புலன்ஸ போலீஸ் வேன் மாதிரி உணர்றாங்க. ஏன்னா உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போயிடுறாங்க இல்லையா? 14 நாட்கள் உங்களை தனிமைப்படுத்திடுவாங்க. இதை சிறைப்படுத்துறதாவும் நீங்க சொல்லிக்கலாம். ஆனா 14 நாட்கள் நீங்க யாரோ ஒருத்தங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறீங்க. ஏன்னா உங்களை நீங்களே கையாள்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியல.
அதனால இந்த இருப்பு அப்படின்றது எப்பவுமே இருக்குது. இந்த இருப்புக்கு ஒரு குறிப்பிட்ட தன்மையை நாம உருவாக்க விரும்புகிறோம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்றை நீங்க அடையாளம் காண முடியும். எது உங்களுக்கு தெரியாதோ அதை அப்பப்போ ஏதோ சில கணங்கள் ஒருத்தங்க வாழ்க்கையில சும்மா பிரபஞ்சத்துடைய இருப்பை உணரலாம். அது அவ்வளோ அபாரமா இருக்குது. அதனுடைய அளவை பார்த்தா நம்ம யாரா இருக்கிறோமோ அதை விட பல கோடி மடங்கு பெருசா இருக்குது. அதனால இதை நாம உணரலாம். ஆனா அப்பப்போதான் இதை உணர முடியும். இது எந்த ஒரு அறிகுறியும் காட்டாமவே இருக்க முடியும். இதனால நீங்க இந்த காற்றை உணரல. எப்பவுமே காற்றை சுவாசிச்சுட்டு இருந்தாலும் காற்றை உணரல. ஆனா ஒரு மலரோட நறுமணம்னா உடனே உணர முடியுது. ஆனா நீங்க உணர்றது என்னவோ காற்றத்தான். அதுல ஏதோ உன்னுடைய வாசனை கலந்திருக்குது. அந்த விதத்துல பார்த்தா தனிப்பட்ட ஒரு இருப்புன்னா இதுதான். உங்களுடைய தன்மையை லேசா அது கூட கலக்குறீங்க. நீங்களும் அது மேல சவாரி செய்யறீங்க. இருப்பு அப்படின்றது உங்களுடையது இல்லை. அது அண்டத்துடையது. அது பிரபஞ்சமயமானது. நீங்களும் அது மேல தான் சவாரி செய்துட்டு இருக்கிறீங்க. ஆனா மற்றவங்களால சாதாரணமா இதை உணர முடியாம இருக்கிறதுனால, இது எல்லா பக்கமும் இருக்கிறதுனால, ஒரு இடத்துல இருக்குது இன்னொரு இடத்துல இல்லைன்னா உணர்ந்திருக்கலாம். எல்லா பக்கமும் இது இருக்கிறதுனால மக்கள் இதை உணர்றதில்லை. அதனால இதுக்கு ஒரு தன்மையை சேர்க்கிறோம். இது நாள் முழுக்க இருக்குது. ஆனா ஒரு நாளுடைய சில காலங்கள் இப்படி நாம உருவாக்கியிருக்கிறோம். இது ஏன்னு கேட்க வேண்டாம். இதுக்கு ஒரு சரித்திரமே இருக்குது. ஒரு நாள் நான் இதை விளக்குறேன். இது நீண்ட ஒரு கதை. எதனால 6:20 காலையில சாயங்காலம் சில விதமான மக்கள் மட்டும்தான் காலையில 6:20 பிரசன்ஸ் செய்யறாங்க. ஏன்னா அவங்க குறிப்பிட்ட விதமான சாதனாவில இருக்கிறாங்க. மற்றவங்க எப்பவுமே மாலை 6:20 சாதனாவை தான் செய்யறாங்க. நீங்க 4:20 இருந்தா 2 மணி நேரம் முன்னாடி செய்யலாம். இல்ல இல்ல, இந்தியர்களுக்கு மட்டும்தான் 4:20 அப்படின்னா என்னன்னு தெரியும். இது வெறும் நேரத்தை பத்தினது இல்ல. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 2 மணி நேரம் காத்திருந்து 6:20 வர்றது. இந்த நேரத்துல நாம இதை எப்படி நிறுவி இருக்கிறோம்னா, ரொம்ப உறுதியா வலுவா உணர முடியும். நீங்க மாலை பொழுத பார்த்தா நாள் முழுக்க மலர்கள் இருக்குது. ஆனா மாலை பொழுதுல அவங்களுடைய நறுமணம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த 1-1.5 மணி நேரத்துக்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி 40 நிமிடங்களுக்கு இது வலுவா இருக்கும். 20 நிமிடங்களுக்கு இது ரொம்ப வலுவா இருக்கும். 40 நிமிடங்கள் வரை இது ரொம்பவே வலுவா இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை டவுன்லோட் செய்யக்கூடிய ஆப்பில் இந்த ப்ரெசன்ஸ் எப்படி செய்யறதுன்னு இருக்கும். இதை நீங்கள் பார்க்கலாம். தர்ஷன்னு முடியல. 43 நாட்கள் நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருந்தீங்க. இப்போ நீங்கள் கண் மூடி இந்த ப்ரெசன்ஸை உணரலாம். இது இன்னும் அற்புதமாக இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த கிசு கிசு பேசுறது எல்லாத்துக்கும் பதிலாக நீங்கள் கண்ணை மூடி இந்த ப்ரெசன்ஸை ரசிக்கலாம். நான் உங்கள் கூட நிச்சயமாக இருப்பேன்.